Hi friends, welcome to Ram with Lata Lifestyle Channel. இன்னைக்கு நம்ம வீடியோல கம்பு ரொட்டி எப்படி செய்யலாங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கம்பு ரொட்டி செய்யிறதுக்கு மாவு எப்படி அரைக்கலாங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நமக்கு தேவையான அளவுக்கு கம்பு ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு 6 வரமிளகாய் காஞ்சது எடுத்துக்கலாம். காஞ்ச கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்க்கறதுனால நல்லா வாசனையாக இருக்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொண்டு போய் ரைஸ் மில்லில் அரைச்சிட்டு வந்துடலாம். நான் வந்து 3 கப் மாவு எடுத்திருக்கேன். மாவு வந்து ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறைக்குறப்பாக இருந்தால் தான் வந்து ரொட்டிக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். 1 கப் கீரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 அரை பூண்டை வந்து நான் உரித்து தட்டி சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும். உப்பு வந்து அரைக்கும் போதே சேர்த்ததுனால நான் இதில் சேர்க்கலை, அதுவே கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்துக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 1 வாழை இலையை வச்சு மீடியமான சைஸில் உருண்டை எடுத்து மெல்லிசாக தட்டிக்கலாம். ரொட்டி வந்து திக்காக தட்டக்கூடாது, கொஞ்சம் மெல்லிசாக தட்டுங்க. அப்போ தான் சீக்கிரமாகவும் வேகும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு மெல்லிசாக தட்டிக்கோங்க. இப்போ தவா சூடாயிருச்சு, இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டில் செக்கில் ஆட்டிட்டு வந்த கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். தட்டி வச்ச ரொட்டியை தவாவுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி. இப்போது மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா சேர்த்தா நல்லா வாசனையாகவும் கிறிஸ்பியாகவும் நல்லாயிருக்கும். நான் வந்து மேலே எண்ணெய் தடவுறதுக்கு வாழைத்தண்டு கொஞ்சமாக கட் பண்ணி நுனியில் தட்டி அதை எண்ணெய் தடவுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது மேலே நல்லா செவந்துருச்சு பாருங்கள். இப்போது இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இதே மாதிரி அடுத்தடுத்த ரொட்டியை நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து 1 கப் முருங்கைக்கீரை தான் இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவும் சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கம்பு ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல். Bye-bye.